Hello guys, welcome back to my vlog. I hope you guys are fine and doing well. Na spurthi mannu inge poitirukom pathinga Goa Palace poitirukom. Actually neenga enoda birthday celebration vlog paathirupinga. Idu vande na ungalku kudukra treat Goa Palace la. So na Goa Palace la poittu ungalukaga food vlog seiren. 4-5 vaati vande na Goa Palace poirken. 5th or 6th time vande na Goa Palace poga poran. So anga poittu na enna na vaangreno ivanga enna na kekkraangalo adellame na ungalku test panni kamikiren. It's gonna be a food vlog or enoda just birthday part of celebration vlog appadina sollalam. So vaanga ipo taxi vandona nera Goa Palace poittu vlog continue pandren. So guys, this is the Goa Palace starting entrance, Taste of India. Yeah, Taste of India. The Goa Palace, I told you the Goa Palace, Indian style dressing. So, I mean, Indian style, you can wear a sari, you can wear a jubba, you can wear a sherwani. So, you can wear a male stuff, you can wear a female stuff, you can wear a sari. That's all we have to do. So, let's go inside. இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணோம்னா ரெண்டு மெனு இருக்குல இது வந்து ரஷ்யன் மெனு இது வந்து இங்கிலீஷ் மெனு நீங்க வந்து இதோட QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கனா உங்களுக்கு மெனு போன்ல வந்துரும் சோ அதுல வந்து நீங்க பார்த்து என்னனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ இப்போ நாங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா லஸ்ஸி ஆர்டர் பண்ணிருக்கோம் ரெண்டு லச்சா பரோட்டா ரெண்டு பன்னீர் பரோட்டா ஒரு பட்டர் சிக்கன் அப்புறம் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இது ஆர்டர் பண்ணிருக்கோம் இப்போதுக்கு So guys, there is a problem. Actually, no problem. We have a phone in the taxi. So, we contact the taxi driver. If you want to pay for 300 grievan, you will pay for 300 grievan in India. It is 800 rupees. You will pay for 800 rupees. So, I told you the taxi driver. We have 100 grievan. You will pay for 300 grievan. The phone details are very important. So, I will pay for 300 grievan. So, there is no way. அவனுக்கு 300 கிரியன் கொடுத்து தான் ஆகணும் சோ அதெல்லாம் விடுங்க இப்போ வந்து நாங்க நேரா டாபிக் உள்ள இறங்கலாம் பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு இதோட சினிமேடிக் ஷாட் நீங்க பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க சோ गाइस சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு நான் வந்து இர்ஃபான் வியூஸ் தான் இல்ல ஓகேவா இர்ஃபான் வியூ அந்த மாதிரினா என்னால பண்ண முடியாது ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஐ மீன் சென்னையில நான் சாப்பிட்ட மாதிரி இங்க இருக்கா அப்படின்னு ஏற்கனவே நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன் பட் உங்களுக்கு சொல்ல சோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இங்க வந்து பன்னீர் பரோட்டா இருக்கு இங்க வந்து லச்சா பரோட்டா இருக்கு இது வந்து பட்டர் சிக்கன் இது பாத்தீங்கன்னா ஸ்வீட் லஸ்ஸி இது வந்து salt lassi in background பாத்தீங்களா ஹிந்தி song போயிட்டு copyright claim இங்க வந்தறேனா கொஞ்சம் பயமா இருக்கு சோ உங்களுக்கு ஒவ்வொண்ணா டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம் சோ first butter chicken வந்து என் தட்டில வந்து போட்டுக்கறேன் ஐ மீன் பிளேட்ல போட்டுக்கறேன் and இதோட presentation பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு guys butter chicken சோ இப்போதைக்கு லைட்டா போட்டுக்கறேன் டெஸ்ட் பண்ணி தான உங்களுக்கு காமிக்கணும் வேற ஒண்ணும் இல்லல so this is பன்னீர் பரோட்டா பன்னீர் பரோட்டால பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து ஸ்டஃபிங் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல பன்னீர் வச்சு சோ வாங்க டெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து நான் இந்தியாவில் சாப்பிட்டதுல வேற லெவல்ல இருக்கு இங்க இருக்கிறது பரோட்டா அண்ட் பட்டர் சிக்கன் வேற லெவல்ல இருக்கு இப்போ நெக்ஸ்ட் லச்சா பரோட்டா ட்ரை பண்றேன் லச்சா பரோட்டா மீன்ஸ் நார்மலா நம்ம தெருவில் வந்து எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி சிக்கனை உடச்சு இதில் ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றேன் இது எப்படி இருக்குன்னா நம்ம சென்னையில் வந்து அஜ்வான்னு ஒன்று இருக்கும் அண்ட் பாம் ஜும்மெரான்னு இன்னும் ஒன்று ரெஸ்டாரண்ட் இருக்கும் சேம் டேஸ்டாக தான் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலிலாம் இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது மீன்ஸ் ரொம்பனா ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது ஓகே வேறு லெவலில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்வீட் லஸ்ஸிக்கு போகலாம் ஸோ இதுதான் ஸ்வீட் லஸ்ஸி ஸோ டேஸ்ட் பண்ணி காமிக்கலாம் ஸோ இந்த ஸ்வீட் லஸ்ஸி எப்படி டேஸ்ட் ஆகுதுன்னா அப்படியே தயிர் மாதிரி இருக்குது ஆக்சுவலி லஸ்ஸி வந்து தயிர் மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரியும்
பட் இதுல எப்படி இருக்குன்னா மில்க் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு அண்ட் அவ்வளோ திக்காக இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி லஸ்ஸி நான் பார்த்துருக்கிறது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், பட் இது வந்து அவ்வளோ திக்காக இருந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல், விச் கிவ்ஸ் அஸ் அ குட் டேஸ்ட், லைக் சில்கி டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சால்ட் லஸ்ஸி, சால்ட் லஸ்ஸியில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஜீரா போட்டிருக்காங்க மேலே. ஓகேவா, டேஸ்ட் பண்ணி காமிக்கலாம் எப்படி இருக்குன்னா. நான் சால்ட் லஸ்ஸி குடிச்சதில்லை, எப்போவுமே ஸ்வீட் லஸ்ஸி தான் குடிச்சிருக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சால்ட் லஸ்ஸி குடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னா லைக் லைட்டாக இல்லை வெயிட்டாக சால்ட் போட்டிருக்காங்க அண்ட் மேலே ஜீரா இருக்குது, விச் கிவ்ஸ் அ குட் டேஸ்ட் அண்ட் நல்லா இருக்குது. இது ரெண்டுமே ஓகே. அண்ட் இது வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ், உங்களுக்கு சால்ட் லெஸ்ஸி ட்ரை பண்ணதில்ல, தட்ஸ் ஃபைன். அப்படி உங்களுக்கு சால்ட் லெஸ் பிடிச்சிருந்தா யூ கேன் ட்ரை திஸ் வேறு லெவல். இப்போ நெக்ஸ்ட் இங்கே போகிறோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் சென்னையில் ராயப்பேட்டாவில் எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கோ, எவ்வளோ ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கோ எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து எதோ பீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஹானஸ்ட் ஆன்சர் கொடுக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து ரொம்ப சால்ட் போட்டிருக்காங்க, அஜினோ மட்டும்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சால்ட் போட்டிருக்காங்க. அண்ட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, தட்ஸ் ஃபைன். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் யூ டு பை அ வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது. இது வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை கீழே உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம். இது வந்து நார்மலாக உட்காந்து சாப்பிட்றது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு 12-15 பேர் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் நல்லா. அண்ட் இங்கே வந்து ஒரு டிவி கொடுத்துருவாங்க, இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஸோ பில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பில் வந்து 495 கிரியன் வந்திருக்கு, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ருபீஸ் இந்தியா, அது விச் இஸ் ரியலி ஒர்த். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோவா பேலஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி இப்படி சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து வேறு லெவலில் சாப்பிட்லாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்குது, அவ்வளோ எதுவும் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லாம் இல்லை, இட்ஸ் குட் அண்ட் நைஸ் வேறு லெவல் ஃபுட்டு. ஸோ அவ்வளோதான், இது ஜஸ்ட் அ நார்மல் விலாக், நான் கொடுக்கறது ட்ரீட் அப்படின்னு ஒரு மெமரபிள் விலாகாக வச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹக்குனா மாட்டா, பீஸ் அவுட், லவ் யூ ஆல். ஸோ கைஸ், உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி மண்ணு ஃபோன் தொலைஞ்சிருச்சுல, ஐ மீன் தொலைல அவங்க கேப்பில் விட்டாலே அந்த டாக்ஸி டிரைவர் வந்து மறுபடியும் வந்துட்டாங்க. ஸோ அவர் டாக்ஸியில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ கேஷ் எடுத்துகிட்டு 300 கிரீவனு இவங்க கையில் கொடுக்கணும். இவங்க பக்கத்துலேயே உட்காந்து ப்ளாக் செய்கிறேன், என்னடா நீ இப்படி பண்ணுறியடா, உனக்கே இது இல்லையா, 300 கிரீவன் வாங்குறேன் நம்மகிட்ட. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான், பாய்.